வணக்கம், நான் வந்து உங்களுடைய மாலா ஷான் டிவைன் பிளிஸ். இது நான் ஒரு பெண்களுக்காக போடுற, இது எல்லாருமே தவறாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே டு டே லைஃப்க்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் பேச போகிற டாபிக் என்ன தெரியுமா? அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க நிறைய குடும்பத்தில். அவங்க வந்து அந்த குழந்தைங்களை பற்றி யோசிக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்களுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு பொண்டாட்டி வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுறா, இல்லைன்னா புருஷன்கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க, அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, வரதே கிடையாது. இதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சுற்றி இருக்கிறவங்களும் தூபம் போட்டு இன்னும் கொஞ்சம் பிரித்து விட்டுடுறாங்க. இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. இது வந்து இவங்க ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மூணாவது நபர் வந்து நுழைஞ்சு அதை வந்து இன்னும் குழப்பி விட்டுருவாங்க. இது மெயினாக வந்து பண்ணுறது வந்து ஆம்பளைங்க வந்து தப்பு பண்ணினா கூட அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, என் பையன் வந்து அப்படி தான் இருப்பான், நீ இருந்தால் இரு இல்லாட்டி போன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம இதுவாக இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு மண்டகர்வமும் வந்துடுறது. அதே சமயத்தில் வேலை பார்க்காத வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு வந்து புருஷனால் வேறு விதமான தொந்தரவு, குடி வேறு விதமான தொல்லைகள், பணம் கொடுக்காமல் இருப்பான், வீட்டில் வந்து சரியாக வரமாட்டான், வேறு பொண்ணோட தொடர்பில் இருப்பான், இந்த மாதிரி இருக்குங்க. ரெண்டு பேர் சேர்ந்துருக்கீங்க, உங்களால் இன்னைக்கு தேதிக்கு வந்து அவரோட வந்து ஒத்துமையாக உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, அதோட அதையும் பார்த்துக்கலன்னா அவர் வந்து அந்த அப்பா ஆள் வந்து யூஸ்லெஸ். இன்னொன்று வந்து அம்மா அப்பாக்களுக்கு மெயினாக சொல்கிறேன், உங்கள் பையன் வந்து வயசுக்கு வந்தால் மட்டும் திருமண தகுதியை அடைஞ்சிட்டான்னு கிடையாது, அவனால் வந்து அவன் பொண்டாட்டி குழந்தைங்களை காப்பாற்ற முடியுமாங்கிற அந்த தகுதியை பாருங்கள். சம்பளம் வாங்குறதே வந்து 20,000 ரூபாய், அவன் பொண்டாட்டி 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். நீங்கள் அந்த மாதிரி பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி வச்சு அவளுடைய வாழ்க்கையும் பாழாக்கி உங்கள் பையன் வாழ்க்கையும் சீரழிச்சிடாதீங்க. உங்கள் பையனோட கெப்பாசிட்டியை பாருங்கள் ஃபஸ்ட்டு, அவனுக்கு குடும்பத்தை காப்பாற்றுற தகுதி இருக்கான்னு பாருங்கள். அந்த தகுதி இருந்தால் கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா பண்ணியே வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பெண்களுக்கு வந்து முக்கியமாக நான் சொல்கிறேன், கூடிய வரைக்கும் வந்து ஆம்பளைங்களை வந்து விட்டு நவந்துடாதீங்க, நகரவே நகராதீங்க. அவங்க வந்து உங்களை என்ன துரத்தி விட்டாலும் சரி, உங்களுக்கு ஒத்து வரலைனாலும் சரி, நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம போயிடலாம் தனியான்னு போயிடாதீங்க. ஒன்றே ஒன்று, எல்லா நெகட்டிவில் ஒரு பாசிட்டிவை நம்ம எடுத்துக்கணும். நிறைய பிரச்சனைகள் வந்தால் கூட அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு பாசிட்டிவை பாருங்கள், உங்களுக்கு வந்து வெளியில் போய் நீங்கள் அம்மா அப்பாவோடு இருக்கீங்க, அண்ணன் தம்பியோடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மரியாதை ஃபஸ்ட் இருக்காது. அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறமா நீங்கள் தனியாக வாழ்ந்தாகணும். ஒரு பொண்ணு எந்த ஏஜ் தனியாக வாழ்ந்தாலும், அதுவும் இன்னும் பொம்பளை கூட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போவுமே அது பாதுகாப்பு கிடையாது இந்த சோஷியல் இதில் உலகத்தில், ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆணாக நினச்சிட்டு இருங்க. மீதி அவனுக்கு வந்து நீங்கள் கணவன் மரியாதை கொடுக்க வேண்டாம், கணவன் நீங்கள் சேவகம் பண்ண வேண்டாம், அந்த இடத்துல நகராதீங்க. நீங்கள் நகர்ந்துட்டீங்கனாலே உங்களோட வாழ்க்கை தான் வந்து கெட்டு போகும், உங்களுக்கு தான் பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா உங்கள் கணவன் மாதிரி பல ஆண்கள் வெளியில் இருப்பாங்க, இவர் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அதுதான் இதுதான் நம்ம சமூகம், ஓகேங்களா? அவன் வேற கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடுவான், அதுக்காக அவன் பண்ணுற கொடுமையை அனுபவின்னு சொல்லலை. நம்மளும் உடலாலேயும் மனதாலேயும் வலிமையானவங்க, நீங்களும் கொடுமைப்படுத்துங்க. அது வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே ஒருத்தர் கொடுத்தர் அவன் என்ன பண்ணுறான்னா அதை நீங்கள் திருப்பி பண்ணிக்கோங்க. அவனுக்கு அவன் கேரக்டர் சரியில்லைங்கிறதுக்காக நீங்கள் கேரக்டர் சரியில்லாமல் போயிடாதீங்க. அவன் வந்து என்ன பண்ணுறானோ, இல்லை நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க, ஒரே வீட்டில் இருங்க, நெக்லெக்ட் பண்ணுங்கள். இது எதுக்காகனாக்கா உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக செக்யூரிட்டின்னே வச்சுக்கோங்க. ஒரு செக்யூரிட்டி எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. விட்டுட்டு மட்டும் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வந்து யாரும் கிடையாது. அப்படி விட்டுட்டு போனவங்க வேறு திருமணம் பண்ணியிருந்தாலும் அந்த ஆணும் வந்து சரியாக இருக்க மாட்டான். அதுவும் நீங்கள் வந்து ஒரு தடவை கல்யாணம் ஆகி திருமணம் பண்ணிக்கும் பொழுது அவங்களுடைய இதுவே வந்து மென்டாலிட்டியே வேறு மாதிரி இருக்கும் உங்களை திரும்ப. இதுதான் வந்து நம்மளுடைய கல்ச்சர், அதனால் நம்ம கல்ச்சரில் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் வந்து விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க. மூணாவது வந்து இந்த வீட்டில் பெரியவங்க இருக்கீங்க பார்த்தீங்களா, தயவு பண்ணி வந்து உங்கள் பையன் யோகியோன்னோ உங்கள் பொண்ணும் யோகியோன்னோ நினைக்காதீங்க. ரெண்டு பேருமே சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் அவங்க யோகியோன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து பிரித்து வைக்கிறது, என் பையன் யோகியம் நீ இருந்தால் இரு இல்லாட்டி போ, என் பொண்ணு யோகியம் நீ இருந்தால் இரு இல்லாட்டி போ, நீங்கள் தலையிடாதீங்க. உங்களுக்கு என்ன வந்தது, நீங்கள் உங்கள் புருஷனோட வாழ்ந்துட்டீங்க இல்லையா, ஏன் வந்து வாழ வேண்டியவங்களை வந்து சேர்த்து வைக்காமல் எதுக்கு பிரிக்கிறீங்க, தூண்டி தூண்டி விடுறீங்க? இது நிறைய குடும்பத்தில் வந்து பெரியவங்க பண்ணுறாங்க. மாமனார் மாமியார் அம்மா அப்பா எல்லாருமே வந்து அம்மா அப்பா பொண்ணை தூண்டுறது,
அம்மா அப்பா பையனை தூண்டுறது, சுற்றி அண்ணன் தம்பிங்கள்ல அண்ணன் தம்பியாவது கல்யாணம் ஆகிடுச்சுன்னா தலையிட மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன். அதோடு வந்து நல்லா ஏர்ன் பண்ணுற பொண்ணுங்க இருந்ததுன்னா பாதி வீட்டில் வந்து அம்மா அப்பா வந்து தூண்டி அவங்க வீட்லேயே வச்சுட்டுறாங்க. நல்லா வந்து ஏர்ன் பண்ணுற பையன் இருந்தாலும் அந்த பையனையும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அதனால் ஜென்ஸ் லேடிஸு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சால்வ் பண்ணிக்கோங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒத்துக்கு வரலன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக இருந்துக்கோங்க, ஒரே வீட்டில் இருந்துக்கோங்க. மெயினாக வந்து நீங்கள் தான் வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க, அந்த குழந்தையோட மைண்டு வந்து என்ன ஆகுங்கிறத யோசிங்க. அந்த குழந்தைக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். அதை மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த பிரிவினையெல்லாம் வராது. லைஃப் லாங் நீங்கள் பிரிஞ்சு தனியாக இருக்க முடியுமானா? முடியாது. ஆம்பளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பொம்பளை வந்து யாரையும் நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொண்ணுக்கும் சேஃப்டி கிடையாது. ஒரு அப்பா அம்மாவோட அரவணைப்பில் வந்து வளர்கிற குழந்தை வந்து டெஃபினட்டாக நல்ல குழந்தையாக தான் வளரும். இதே வந்து ஒரு அம்மா தனியாக வளரும் பொழுது கொஞ்சம் அடமெண்ட்டாக ஆகிடும் குழந்தை. அதனால் தயவு பண்ணி அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒருவேளை வந்து உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டோட ஒத்து வரலைன்னா கூட டெஃபினட்டாக வந்து எந்த ஆம்பளையாக இருந்தாலும் அவனுக்கு பிறந்த குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கும். 100% வந்து நல்லா பார்த்துப்பாங்க. அவன் என்ன தான் வந்து கொடூரனாக இருந்தால் கூட வெளியில் போய் 10 பேரை வந்து லேடிஸோட தொடர்பு இருந்தால் கூட குடிகாரனாக இருந்தால் கூட அவனுக்கு பிறந்த குழந்தைய வந்து அவன் சேஃபாக பார்க்கணும்னு தான் பார்ப்பான். உங்களை வேணா நீங்கள் வேணா 3rd person. அவனுக்கு பிறந்த குழந்தை வந்து அவனோடது, அவனுடைய ரத்தம். அதனால் அவன் நல்லா தான் பார்த்துப்பான். அதனால் அந்த குழந்தை சேஃப்டிக்காகவாது ஆம்பளை குழந்தையாக இருந்தால் கூட சொல்கிறேன் நான். பொம்பளை குழந்தைக்கு டெஃபினட்டாக நீங்கள் அந்த இடத்த விட்டு நவரவே கூடாது. உங்கள் உரிமையை நிலைநாட்டிக்கோங்க. உங்களுக்கும் மனசுலேயும் கையிலையும் வலிமை இருக்குது. அதை வந்து நீங்கள் இது பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா இக்னோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஃப்டிக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள எந்த இதுவுமே ரிலேஷன்ஷிப்புமே தேவை இல்லாமல் இருக்கலாம். அந்த குழந்தைக்காக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து உங்களை அதுக்கும் மேலே சில டார்ச்சர்ஸ்லாம் இருக்கும். அந்த டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்ததுனாக்க அப்போ நீங்கள் வந்து விலகிடுறது நல்லது. நான் அதை வந்து பொறுத்துண்டு அதெல்லாம் பொறுத்துண்டு அவங்ககிட்ட அவங்க கண்ட்ரோலில் இருன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த விஷயத்தில் இன்டர்ஃபியர் கூட வச்சுக்கோங்க, ஆனால் அவங்க தலையிடக்கூடாது. இந்த வீடியோவை பெரியவங்களுக்கும் காமிங்க. இந்த தூண்டி விடுற பெரியவங்கள்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். இந்த வீடியோவை காமிங்க. தூண்டி 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 விடுறது, புருஷனையும் தூண்டுறது, பொண்டாட்டியும் தூண்டுறது, பிரித்து விடுறது, நான் என்ன பிரிஞ்சிருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? எவ்வளோ நாள் நீங்கள் உயிர் வாழ்ந்து உங்கள் பொண்ணை காப்பாற்றிடுவீங்க, உங்கள் பையனை காப்பாற்றிடுவீங்க? அவங்க படுற கஷ்டம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, ஏன் வந்து இவங்களை பிரிக்கிறீங்க? நீங்கள் என்ன உங்கள் புருஷனோட கரெக்டாக எல்லாம் வந்து ஒத்து போய் தான் வாழ்ந்தீங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழ்ந்தீங்க? எவருக்கு வர கோபதாபமாக அவர் பேசுறது எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வரதா அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஏன் வந்து உங்கள் பையனும் மருமகளையும் மட்டும் வாழ விட மாட்டேன்றீங்க? ஏன் வந்து உங்கள் பொண்ணையும் மருமகனையும் வாழ விட மாட்டேன்றீங்க? தயவு செஞ்சு பெரியவங்களை நீங்கள் தலையிடாதீங்க. அவங்க நல்லா வாழட்டும், அடுத்த தலைமுறை நல்லா வாழட்டும். தூண்டி விடாதீங்க. நீ படிச்சிருக்க, நல்லா வேலை பார்க்குற, அவனுக்கு ஏன் போய் கொண்டு கொடுத்துறன்னு கேட்பாங்க சில பேர். சில ஹஸ்பண்ட் வந்து நிஜமாகவே வந்து சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால வேலை இல்லாமையோ இல்லை வியாபாரத்தில் நஷ்டமடைஞ்சோ இருப்பாங்க. அந்த பிறந்த வீட்டிலேருந்து அந்த பொண்ணை தூண்டுவாங்க பாருங்கள். ஐயோ, நீ சம்பாதிக்கிறதெல்லாம் அவனுக்கே கொட்டின்னு இருக்கியா, ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கான. அந்த ஹஸ்பண்ட் ஆல்ரெடி மன உளைச்சலில் இருப்பார், ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருப்பார். இவங்க தூண்டி தூண்டி விடுவாங்க. ஒய்ஃபும் சேர்ந்து வந்து அதை புரிஞ்சிக்காமல் அவங்களும் வந்து அவரை டிப்ரெஷனுக்கு ஆளாக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒய்ஃப் எல்லாமும் இருக்காங்க. தயவு செஞ்சு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் உங்கள் வீட்டார் பேச்ச கேட்காதீங்க. உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு பேசி சால்வ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன டிப் இருக்குது, இதை சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் எந்த வேலையில் வேணாலும் இருங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பார்த்துக்குவாங்க. நைட்டு வந்து சாப்பிட்டு படுப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும், இது கூட்டு குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் தனியாக இருந்தாலும் இருங்க, ஹஸ்பண்டும் ஜஸ்ட்டு உங்கள் ரோட்லேயே ஒரு வாக் மாதிரி போயிட்டுருவாங்க. அந்த வீட்டிலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேருக்கான ஒரு தனிமையான நேரத்தை உருவாக்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பேசுறதுக்கோ இல்லை உங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பையும் ஒரு நல்ல புரிதலையும் உருவாக்கிக்கிறதுக்கு வந்து இந்த வாக் வந்து உங்களுக்கு உதவி பண்ணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.